ஓம் நம சிவாய. குருவாழ்க, குருவே துணை. ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி வசியத்தை மிக விரைவில் உடனுக்குடனே செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மோகினி தேவதையை எப்படி ஏவப்படுறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கணும். சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது, இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் வந்து சொல்படி பேச்சு கேட்க மாட்டேறாரு, பிரிஞ்சு போயிட்டாரு, இல்லை வேறு ஏதாவது இந்த கள்ளக்காதல் வசியத்தில் மாட்டிகிட்ருக்காரு, இல்லை எங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. அதேமாதிரி ஒரு சில கணவன்மார்களும் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க, சாமி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது, இதுக்கு என்ன சாமி பண்ணுறது, இதுக்கு எதனால் ஒரு தீர்வு இருந்தால் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ அதேமாதிரி ஒரு சில மாந்திரிகளும் சரி, அருள்வாக்கக்கூடிய சொல்கிறவங்களும் சரி, ஒரு சில ஜோதிடர்களும் கேட்குறீங்க, சாமி இந்த மாதிரி கேஸ்லாம் வருது, இதுக்கு எப்படி சாமி என்ன இது பண்ணுறது, நாங்களும் என்னென்ன முறைகளோ போட்டு பார்க்குறோம், ஆனால் சரியான முறையில் பலிதம் அப்படிங்கிறது ஆக மாட்டேது சாமி, என்ன சாமி பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த பிரயோகத்தை போட்டிங்க அப்படின்னா, நல்ல ஒரு அற்புதமான பலன் கை மேலே நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு துல்லியமான பிரயோக முறை இது. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் இந்த கேரளா சைடில் ரொம்ப அதிகமாக வந்து இந்த முறையை வந்து பிரயோகப்படுத்துவாங்க. இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மூன்றாம் பெரிய நாள் அன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இந்த பூஜை முழுக்க முழுக்க சூரியன் அஸ்தமன ஆனதுக்கப்புறம் தான் பண்ணணும் சொல்லி சித்திரவு நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ நல்லா வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மூன்றாம் பெரிய நாள் அன்றைக்கி ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டி ஒன்று நீங்கள் முறையாக வாங்கிக்கணும், செவ்வல நீர், சரிங்களா, செவ்வல நீர் வாங்கிட்டு அது கூட வந்து சிறிதளவு பன்னீர், சுத்தமான பன்னீராக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிட்டு, அதேமாதிரி சாம்பல் சிறிதளவு சேகரித்து வச்சுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்ல பழமையான ஆலமரம் இருக்குது இல்லைங்களா, ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய நல்ல பழமையான ஆலமரம், சரிங்களா, நல்ல பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது விழுது இல்லைங்களா, அந்த விழுதுக்கு நேராக கீழே வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பீடம் அமைக்கணும். நீங்கள் முதல்ல தலவாளையில் விரிச்சு அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி, நான் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த மோகினி எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன், இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டு, இந்த எந்திரத்துக்கு மேலே ஆணைக்கன் பட்ட சட்டி ஒன்று வச்சுட்டு, அதற்குள்ளே வந்து சுத்தமான செவ்வல நீர், அது கூட வந்து பன்னீர், குண்டு மஞ்சள், சரிங்களா, குண்டு மஞ்சள் வந்து ஒரு 9 குண்டு மஞ்சள் அதையும் வந்து அதற்குள்ளே போட்டுட்டு, அதற்கு மேலே வந்து மல்லிகைப்பூ, சரிங்களா, நல்லா வந்து அப்போ தான் வந்து மலர்ந்த மல்லிகைப்பூவாக இருக்கணும், நல்லா வாசனையாக இருக்கணும் அந்த மல்லிகைப்பூ, அந்த மல்லிகைப்பூவை வந்து ஒரு கையினால் அள்ளி அதை வந்து அதற்குள்ளே போட்டணும். அதுக்குள்ளே போட்டுட்டு முறையாக வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இதை சுற்றி வந்து 3 காராம்பசு நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு இதற்கு உண்டான படையிலெல்லாம் வச்சிடணும். படையிலெல்லாம் வச்சுட்டு இதற்கு எதிராக அமர்ந்து இதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன், சரிங்களா, மோகினி வசிய மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து ஒரு 1008 உருவ சடனம் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி வந்து தொடர்ந்து எப்போ வரைக்கும் கேட்டிங்கன்னா, பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாள் நீங்கள் இந்த பூஜை செய்யும்பொழுது அதனுடைய அந்த வசியம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்குள்ளே வந்து அந்த பிரிஞ்சு போனவங்க மீண்டும் தேடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், இல்லை ஒரு கணவன் மனைவி இடையே ஒற்றுமை இல்லாமல் இருந்ததுன்னா அந்த ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள், இப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் நடக்கிறத கண்கூடாகவே நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த முறை இது. ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த பிரயோகத்தை போட்டு பிரிஞ்சு போனவங்க வந்து 5 நாளில் திரும்பி வந்ததெல்லாம் இருக்குது. அதுக்காக வந்து இந்த பூஜையை வந்து நிப்பாட்டிடக்கூடாது. தொடர்ந்து வந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜையை வந்து முறையாக செய்து, பௌர்ணமி அன்றைக்கி என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, இதை அப்படியே வந்து எடுத்து ஒரு பச்சை வர்ண பட்டு துணியில் வச்சு சுற்றி கட்டி, இதை வந்து எடுத்துகிட்டு போய் என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு குளம், சரிங்களா, அதாவது வந்து நிற்கிற நீராக இருக்கணும், ஓடும் நீர் ஆகாது, நிற்கிற நீராக இருக்கணும், குளம், ஏரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் உள்ளுக்குள்ளே விட்டுட்டு முறையாக வந்து சங்கல்பம் செய்துட்டு, அங்கே இருக்கக்கூடிய அந்த மீன்களுக்கு, அந்த குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, பொறி இந்த மாதிரியான உணவு முறைகளை வந்து கொடுத்துட்டு திரும்பி பார்க்காமல் வந்துடணும். வந்துட்டிங்கன்னாவே நல்ல ஒரு பலன்கிறது கை மேலே பார்க்கலாம், நல்ல ஒரு அற்புதமான பிரயோகம் முறையது. சரி நண்பர்களே, இதை வந்து முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து வளர்ந்து பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஓம் நம சிவாய. குருவாழ்க, குருவே துணை.